2 to 3 months முன்னாடி வரைக்கும் டெய்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு வரது ஏதோ வார் ஃபீல்டில் சண்டை போட்டுட்டு வர ஃபீலை கொடுக்கும். ஆஃபீஸ் செக்யூரிட்டியிலேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் வரைக்கும் எல்லாரையும் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வரவங்கிட்ட நாளையிலேருந்து உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுருப்பானோ, அதே பர்சன் கிட்ட கரண்ட் சுச்சுவேஷனில் நாளையிலேருந்து ஆஃபீஸில் தான் ஒர்க்னு சொன்னால் சேம் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டானோ அதே அளவுக்கு சந்தோஷப்படுவான். ரீசன் இந்த லாக்டவுன் சொல்லி தந்த பாடம் அப்படி. டெய்லி ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ட்ரீம் வேர்டுன்னு. பட் இப்போ உலகமே லாக்டவுனில் இருக்கிறதால லாஸ்ட் 3 months மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நினச்சி சந்தோஷப்பட்டிருந்தாலும் கண்டினியூஸாக வீட்டிலேருந்தே ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கறதால மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனால் மெஜாரிட்டியான பீப்புள் எப்படி ஆஃபீஸுக்கு போக போகிறோம்னு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் ஒர்க் ஃப்ரம் ஹோமால் எந்த மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்கன்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். தூங்கி எழுந்து ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது ஒரு விஷயத்தை யோசிப்போம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா தூங்குறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும்னு. பட் ரியாலிட்டியில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தூங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம், குறிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடில். ரீசன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறத கம்பேர் பண்ணும்போது வீட்டில் 2 to 3 hours எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுவோம். இந்த அடிஷனல் ஆஃபீஸ் ஹவர்ஸ்னு மட்டும் இல்லாமல் கூடவே வீட்டு வேலையும் செஞ்சாகணும். இதனால் ஃபர்ஸ்ட் பாதிக்கிற விஷயம் தூக்கம் தான். சரியான தூக்கம் இல்லாததால் டிப்ரெஷன், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் இம்யூன் சிஸ்டமில் பாதிப்புன்னு நிறைய ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமால் நம்மளோட கண்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. பர் டே 9 to 10 hours கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்பை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒர்க் டைமில் பிரேக் எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு அகைன் மொபைல் ஃபோன் ஆர் டிவியை பார்க்க போகிறோம். ஸோ இதனால் நம்மளோட ஐஸ் கண்டினியூஸாக ஏதோ ஒரு ஸ்க்ரீனை பார்த்தபடியே இருக்குது. ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட்டாக ஐ ஸ்ட்ரெயின் ஏற்படுது. இந்த ஸ்ட்ரெயினால் தலைவலி, கண்ணில் ட்ரைனஸ், மங்கலான பார்வை, நெக் அண்ட் ஷோல்டர் பெயின் உண்டாகுது. இதுக்கு முன்னாடி ஆஃபீஸுக்கு போகும்போதும் சரி, வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போதும் சரி, நம்ம பாடி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ இதனால் விட்டமின் டி அதிக அளவில் கிடைக்கும். இந்த லாக்டவுன் டைமில் வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணுறதால தேவையான விட்டமின் டி நம்ம பாடிக்கு கிடைக்கிறது இல்லை. மோர் தென் 50% ஆஃப் பாப்புலேஷனுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் டைமில் மினிமம் 5 to 10 minutes ஆகுது சன்லைட் நம்ம பாடியில் டைரெக்டாக படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பாடிக்கு விட்டமின் டி குறைவாக கிடைக்கும் போது தூக்கமின்மை, டிப்ரெஷன், ஜாயின்ட் பெயின் அண்ட் ஏர் லாஸ்ன்னு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். ஒர்க் ஃப்ரம் ஹோமால் நம்ம பாடிக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த லேசினஸால் நம்ம பாடியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறதால டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் ஏற்படுது. ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணுறதால அங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லஞ்ச் பிரேக், டீ பிரேக்னு உங்கள் மைண்ட் அண்ட் பாடிக்கு நிறைய ரிலாக்ஸ் டைம் கிடைக்குது. அண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அங்கே ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம் வீட்டுக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு எல்லாரு கூட கனெக்ஷனில் இருங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு போய் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்கள் மைண்ட் அண்ட் பாடிக்கு கொடுங்க. ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் அசோக் தமிழ்.